ஓகே. ஸோ இப்போது மொதல் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் தேர்ட் மாடல் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் அ டாய் கன் எ புல்லட் ஆஃப் 1.5 நியூட்டன் இஸ் ஃபயர்ட். த புல்லட் ட்ராவல்ஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர். த கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் வென் த கன் இஸ் லோடட் இஸ் 125 எம்எம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எம்எம் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கனாலவே அது வந்து டிஃப்ளெக்ஷன். த போர் ஆஃப் த பேரல் இஸ் 22 எம்எம். டிசைன் அ சூட்டபுள் ஸ்ப்ரிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ஆஃப் த புல்லட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பை கிராவிட்டி 9.81 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாஸ் எவ்வளோங்கிறது கிடச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து புல்லட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 12 மீட்டர் அப்படின்னா. கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் தான் டிஃப்ளெக்ஷன் எம்எம்ல இருக்குது. நீங்கள் ஒன்று இதை இதை இந்த மீட்டர் எம்எம்க்கு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இன்டூ 10^3 போட்டுக்கலாம். அப்புறம் போர் ஆஃப் த பேரல் கொடுத்துருக்காங்க. போர் அப்படின்னா அந்த ஹோலோட டயமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22 எம்எம் வருது. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் வந்து ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ எம் இன்டூ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஸோ நம்ம கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து எப்போ எடுக்கலாம்னா வெலாசிட்டி அப்படிங்கிறத டேர்ம் கொடுத்துருந்தா. நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒர்க் டன் பை த புல்லட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் மூடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸ்டிக்னஸ் வச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை லோடை வச்சும் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் டன் பை த புல்லட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் ஆஃப் த புல்லட்டு இன்டூ டிஸ்டன்ஸ் மூடு. ஓகே. ஸோ நீங்கள் எம்எம்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்டூ 10^3 போட்டு உங்களுக்கு நியூட்டன் எம்எம்னு ஆன்சர் வந்திருக்கும். அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ லோட் இன்டூ டிஃப்ளெக்ஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒன்று தான், இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒர்க் டன் பை த புல்லட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சரே கொண்டு வந்து இதோட ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படிங்கிறதுல. இப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம லோட் ஆஃப் த ஸ்ப்ரிங் எவ்வளோ அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் பற்றி இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ வழக்கம் போல் நம்ம 5ங்கிற வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா ஷியர் ஸ்ட்ரெஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்களே அசியூம் பண்ணிக்கலாம் எந்த வேல்யூ வேணாலும். இனிமேல் இந்த வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஸ்மால் டி எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. உங்களுக்கு ஸ்மால் டி வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போது ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் 5 அசியூம் பண்ணிங்க, அப்போ கேபிட்டல் டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த அவுட்டர் டயமீட்டர் வந்து கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த போர் அப்படிங்கிற அந்த டயமீட்டரை விட கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா டிசைன் இஸ் சேஃப். டிசைன் இஸ் சேஃப் அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ டிசைன் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம அந்த எண் கண்டுபிடிக்கிறது, சாலிட் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஃப்ரீ லென்த் கண்டுபிடிக்கிறது, எல்லா ஸ்டெப்புமே பிச் கண்டுபிடிக்கிறது, ஹெலிக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, எல்லா ஸ்டெப்புமே அப்படியே காமனாக பண்ணிடணும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே வேகன் வெயிங் 300 கிலோமீட்டர். ஸோ வெயிட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஆனால் இந்த டைம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் எம் வி ஸ்கொயர் கரெக்டாக. பட் நமக்கு மாஸ் வேணும் கேஜியில், அவங்க வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 கிலோ நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றணும், அதுக்கு இன்டூ 10^3 பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை டிவைடட் பை 9.81 பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா மாஸ் கிடச்சிடும். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் வெலாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க 2.5 மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 2.5 இன்டூ 10^3 போட்டோம் அப்படின்னா
mm per second la kedachum appo 2.5 into 10 power 3 whole square poranum yen appadina inge vandu pathina v square irukku so appo 2.5 ku square pananum 10 power 3 ku square pananum 10 power 3 ku square pannanum namakku enna vandrona 10 power 6 vandrum okay inda unit conversion mattum romba careful ah irukkanum so idoda concept enna appadina so idu oru railway wagon appdinu vechukonga railway oru oru berth coupe அதே மாதிரி இன்னொரு கூப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் இருக்கும் அந்த கனெக்ஷன் பஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹெலிக்கல் ஸ்பிரிங்ஸ் இருக்கும் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இட் இஸ் ப்ராட் டு ரெஸ்ட் பை டூ பஃபர்ஸ் வித் காயில் ஸ்ப்ரிங் ஆஃப் 300 mm டயமீட்டர் ஸோ அப்போது உங்களுக்கு வந்து காயில் டயமீட்டர் கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படிங்கிறது அப்புறம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டேக்கிங் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டிசைன் த ஸ்ப்ரிங் ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்ம லோட் டேக்கன் பை த ஸ்ப்ரிங் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறது போதும் ஓகே ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரயில்வே வேகன் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங் ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரயில்வே வேகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் பார்த்த அதே ஃபார்மில் தான் ஹாஃப் இன்ட்டு லோட் டேக்கன் பை த ஸ்ப்ரிங் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்ஷன் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால டூவால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ நமக்கு எம் தெரியும் வி தெரியும் ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஹாஃப் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் தென் லோட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரியே பண்ணலாம் இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்க மெட்டீரியல் இருக்கிற மாதிரி பண்ணணும்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அசியூம் பண்ணுவோம் கரெக்டாக 5 அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணுவோம் ஒன்ஸ் ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் நம்ம அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி நமக்கு தெரியும் ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும் அப்படி சாரி கேபிட்டல் டி நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் தெரியும் ஸோ ஸ்மால் டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஸ்கொயர்ட் அண்ட் கிரவுண்டட் அப்படின்னு எல்லா சம் மாதிரி அசைன் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா வந்து சாரின் லென்த் கண்டுபிடிக்கணும் ஃப்ரீ லென்த் கண்டுபிடிக்கணும் பிச் ஆஃப் த காயில் கண்டுபிடிக்கணும் ஹெலிக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும் ஸ்டிஃப்னஸ் வந்து லோடு பை டிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கிறது ஒரு லோடு அண்ட் ஒரு டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அவ்வளோதான் ஸோ எல்லா சம் மாதிரியும் இந்த சம்மும் முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாடல் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது 15 marks வரலாம் ஏ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இஸ் சப்ஜெக்டட் டு அ லோடு வேரிங் ஃப்ரம் 400 newton to 1000 newton ஸோ லோடு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இதை நம்ம பி மினிமம் பி மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருவாங்க மினிமம் லோட் மேக்ஸிமம் லோட்னு ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியிங் லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாவே இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாடலில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் சி வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 6 அப்படின்னு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை இது அண்ட் கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் வென் த மேக்ஸிமம் லோடு இஸ் 30 mm இந்த மாதிரி எம்எம்ல கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து டிஃப்ளெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் லோடுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 newton லோடு யூஸ் பண்ணும்போது டேக் த ஈல்டு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஸ் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல என்டூரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும் இந்த ப்ராப்ளம் வேறு டைப் அப்படின்னு என்டூரன்ஸ் அப்படிங்கிறது சிக்மா மைனஸ் 1 அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா 0.5 times ஆஃப் சிக்மா ஈல்டு அதாவது உங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 110 newton per mm² கொடுத்துருக்காங்க அதில் பாதி வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா உங்களோட ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் இன் ஷியர்னே அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படியே எடுத்தே போடலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாதி வேல்யூ எடுத்தும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகே இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்கள் டேட்டா புக்கில் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த 2 pages இருக்கும் பார்த்திங்களா இந்த பேஜுக்கு அடுத்த பேஜ் திருப்புங்க திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்மர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா மீன் லோட் ஆஃப் த ஸ்ப்ரிங்னு கண்டுபிடிக்கணும் மீன்னா ஆவரேஜ் ஸோ அப்போ மேக்ஸிமம் லோட் ப்ளஸ் மினிமம் லோட் பை 2 அப்படின்னு போடுறோம் ஸோ 1000 plus 400 by 2 ஸோ அப்போது 1400 by 2 700 newton அப்படின்னு வந்துடும்
நெக்ஸ்ட் வந்து ஆம்பிடியூட் லோடுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா பிஏ அப்படின்னா மேக்ஸிமம் லோடு மைனஸ் மினிமம் லோடு பை டூ. ஸோ 1000 - 400/2 எவ்வளோ வருதுன்னா 300 நியூட்டன் வருது. அடுத்தது வந்து டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னே ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்கள் இதில். பட் இந்த ஃபார்முலா வந்து உங்கள் டேட்டா புக்கில் இருக்காது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1+0.615/C சிங்கிறது வந்து ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ், அது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. போட்டு இந்த வேல்யூ எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தெரியும், 8KSPC/πD2. இந்த ஃபார்முலா எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா KSH-ங்கிறத கொடுத்துருப்பாங்க. KSH இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது மீன் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ நான் லோடும் என்ன போடணும் அப்படின்னா மீன் லோடு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ மீன் லோடு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 700 நியூட்டன் அப்படிங்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் எல்லாத்தையுமே கேல்குலேட்டரில் போடலாம். இந்த ஹோல் வேல்யூ ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது, பை டி ஸ்கொயர்னு வந்து நிற்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து கேசிங்கிற ஒரு வேல்யூ வந்து உங்கள் டேட்டா புக்கிலருந்தே கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா KSH·KC, இதையும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கிடச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் ஆம்பிளிட்யூட்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ் மீன் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஆம்பிளிட்யூடுக்கு ஒன்று, அதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன KSH-க்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச KS வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிட்யூட் லோடை யூஸ் பண்ண போகிறோம். ஆம்பிளிட்யூட் லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் தெரியும். அண்ட் இதுலேயும் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நியூமரேட்டர் என்டையர் நியூமரேட்டர் டிவைடட் பை பை அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயரில் வந்து நிற்கும். ஓகே, ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா உங்கள் டேட்டா புக்கில் இருக்கும். என் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இது உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டவு மீனுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர். டவு ஆம்பிளிட்யூடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். டவு ஈல்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னா ஆக்சுவலாக அது ஈல்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்னு கொடுத்துருக்கணும். கொடுக்காத பட்சத்தில் 0.5 போட்டு பண்ணிக்கலாம். கொடுத்துருக்குறாங்க ஈல்டு ஷியர்னே அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் டவு ஆம்பிளிட்யூட் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து என்டூரன்ஸ், இதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த மைனஸ் சைனுக்கு அப்படியே இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். இங்கே ரெண்டுலேயுமே டி ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்ந்து டி ஸ்கொயருங்கிற டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துடும். இது ரெண்டையும் அப்படியே டேரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 × இந்த வேல்யூ பண்ணிக்கலாம். இந்த டி ஸ்கொயர் வேல்யூ நம்ம கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு போக வேணும்னா இந்த 350 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ஆன்சரை வந்து 350 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிது. இப்போ இது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் காமன் தான். ஸோ அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். ஸோ இந்த இப்போ டி ஸ்கொயரை இந்த சைடு எடுத்து வந்துடுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1.25 இந்த சைடு எடுத்து வந்துடுறோம். ஸோ அப்போ டி ஆன்சர் வேணும் அப்படின்னா ஹோல் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா ஸ்மால் டி நமக்கு கிடச்சிடும். ஒன் ஸ்மால் டி கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் தெரியும், ஸ்மால் டி தெரியும். ஸோ கேபிட்டல் டி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம் லோடு கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் லோடு தான் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து என் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எல்எஸ்எல்டி எல்எஃப் பிச்சு ஹெலிக்ஸு ஸ்ப்ரிங் ரேட்டு இந்த எல்லா ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காமன், எல்லா சமுக்கும் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி வரும். ஓகே, லாஸ்ட் மாடல் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த மெட்டீரியலில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் ஒரு மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சு போட்டு பாருங்கள், டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நீங்கள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியே தான் வந்து இதுவும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ப்ரிங்கை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கான்சென்ட்ரிக் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ இன்னர் ஸ்ப்ரிங்குக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ஸ்ப்ரிங்க்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னர் ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட ஒயர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ விச் மீன்ஸ் ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. அதோட மீன் காயில் டயமீட்டர் கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சஃபிக்ஸில் ஐன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா இன்னர் ஸ்ப்ரிங்கோடது. அண்ட் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டர்ன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ அந்த என் வேல்யூவும் கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லென்த் அப்படிங்கிறது எல்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
So outer spring nama red color la vechirundom. So idu vandu pathinga appadina DO, adhe mari idu vandu capital DO, adhe mari idu vandu NO, adhe mari idu vandu free length. Ipa pathinga appadina clear ah theriyudhu indha outer spring vandu pathinga appadina 100 mm irukku, whereas inner spring vandu pathinga appadina ungalku vandu verum 85 mm mattum dhaan irukku ungalku. So அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா அவுட்டர் ஸ்ப்ரிங் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 mm ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி நான் 15 mm சொன்னேன், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 mm வரும். ஸோ 15 mm வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு லோடை இது மேலே பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல 15 mm இது கீழே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் லோடை எடுத்துக்கும். ஒன்ஸ் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் வந்து ப்ளூ கலரோட கோயின்சைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரியே ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி சொல்கிறேன், இன்னர் ஸ்ப்ரிங் 85 mm இருக்குது ஃப்ரீ லென்த்தில், அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து 100 mm இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன், 15 mm. ஸோ அந்த 15 mm வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்ப்ரிங் ஒரு லோடு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா இன்னர் ஸ்ப்ரிங்கும் அவுட்டர் ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து ஒரே மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இருக்கிற லோடை மீதி இருக்கிற லோடை அது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இவங்ககிட்ட உங்களுக்கு என்ன டோட்டல் லோட் கொடுத்துருக்காங்கன்னா 450 newton உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ளெக்ஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் இங்கே சைடில் எழுதுனேன் அதை பார்த்துக்கோங்க, 8PDQ(n/gd)4. ஸோ நமக்கு தெரியும் எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவுட்டர் ஸ்ப்ரிங்கு. ஸோ நான் இதில் ஃபுல்லாக அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டீட்டெயிலில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது எல்லாமே நமக்கு இருக்குது. அண்ட் தென் ரிஜிடிட்டி மாடலஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்ப்ரிங்குக்குமே ஒரே ரிஜிடிட்டி மாடலஸ் தான். அப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கும் ஒரே மெட்டீரியலாக மேடப்பாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஜியும் தெரியும், டி நாட் தெரியும், என் நாட் தெரியும், இந்த டியும் தெரியும். டிஃப்ளெக்ஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா அந்த டிஃப்ரென்ஸ் 15 mm லென்த்தை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதுக்கு இதை எடுத்துக்கிட்ட லோடு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். கண்டிப்பாக 450 newton லோடையும் அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 15 mm டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ லோடு தேவைப்படுதோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 166.83 வருது. ஓகே, உங்களுக்கு டோட்டல் லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷினில் 450 newton கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 450 newtonல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm டிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து அவுட்டர் ஸ்ப்ரிங் வந்து இவ்வளோ லோடு எடுத்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து ரிமைனிங் லோடு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 450 - இப்போ கிடச்ச ஆன்சர் அப்போ இந்த அளவுக்கு. இப்போ நான் என்ன சொல்லலாம்னா இந்த லோடை இப்போ இன்னர் ஸ்ப்ரிங்கும் அவுட்டர் ஸ்ப்ரிங்கும் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னர் ஸ்ப்ரிங் ப்ளஸ் அவுட்டர் ஸ்ப்ரிங் எடுத்துகிட்ட லோடு நீங்கள் இப்படி போடலாம், இல்லைனா பிஐ ப்ளஸ் பிஓ அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு க்ளூ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது ரெண்டு ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் அமங்கும், டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்னர் ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷனும் அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா தெரியும், 8PDQ(n/gd)4. ஸோ இதில் இந்த சைடு ஃபுல்லாக அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கிறேன், இங்கே லோடுக்கும் அவுட்டர் ஸ்ப்ரிங் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து இன்னர் ஸ்ப்ரிங்கோடது போட்டுக்கிறேன். ஸோ 8PIDIQNI/gd)4. இப்போ ரெண்டுக்குமே ஜி கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுக்குமே 8ங்கிற டேர்மும் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டி என் அண்ட் இந்த டி வேல்யூ தெரியும், அதே மாதிரி இன்னர் ஸ்ப்ரிங்குக்கும் இந்த டி என் அண்ட் டி வேல்யூ தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த D0 power 4 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, D0 cube n0, அதை நான் இந்த சைடு எடுத்து வரேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா P0 = உங்களுக்கு சம் வேல்யூ இன்டூ பிஐ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிரும் ஆன்சர். ஒன்ஸ் இது கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து நான் P0க்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நாம் P0 ஆன்சர் எவ்வளோங்கிறது, பிஐ ஆன்சர் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் பிஐ கண்டுபிடிச்சோன்னா P0 ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் தனித்தனியாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி வேல்யூஸ் தெரியும். அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு நம்ம ரெண்டுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் தனித்தனியாக ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா இருக்குது, அதில் இன்னர் ஸ்ப்ரிங்கோட டீடெயில்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னர் ஸ்ப்ரிங்கோட ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட டீடெயில்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா அவுட்டர் ஸ்ப்ரிங்கோட ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட உங்களுக்கு வந்து
fourth unit of design of machine elements வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ போட்டு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அவ்வளோதான், லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த யூனிட்ல என்டையராக முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ டவுட்ஸ் இருக்கிறத கேளுங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.